ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இதில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பச்சை மிளகாயை லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு புளியும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு மிக்ஸிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையை விடவும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்.